வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக ஒரு ஆய்வு, ஒரு ஜாதகருடைய ஆசைன்னு சொல்லலாம், கேள்வின்னு சொல்லலாம். அவருக்கு வந்து பிரஷ்னம் மூலமாக தன்னுடைய கேள்விகளுக்கு விடை அளிக்க வேண்டும் என்பது அவருடைய ஒரு ஆசையாக இருந்தது. ஜாதகர் வந்து அந்த நேரத்தில் ஜாதகருக்காக போடப்பட்ட பிரஷ்ன லக்னம் என்பது மீன லக்னம், ஏஎல்பி மீன லக்னம். லக்னத்தில் சந்திரன், குரு, சுக்கிரன். மேஷராசியில் சூரியன், ராகு. ரிஷபத்தில் புதன். துலாம் ராசியில் கேது. மகரத்தில் சனி. கும்பத்தில் செவ்வாய் பகவான். ஏஎல்பி லக்ன புள்ளி வந்து அவருக்கு உத்திரட்டாதி நான்காம் பாதம் இயங்கின்றிருந்தது. உத்திரட்டாதி நான்கு என்பது ஏஎல்பியிலிருந்து ஒன்பதாம் பாவம் டி நைன் வந்து இயக்கத்தில் இருந்தது அந்த ஜாதகருக்கு. ஜாதகருடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வெளிநாட்டு வேலைக்கு போகலாமா, அது வந்து முயற்சி பலிதமாகுமா, தனக்கு அதில் லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி, வருமான லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறது அந்த ஜாதகருடைய கேள்வி. இப்போ நம்ம பார்த்தோம்னா லக்னாதிபதி பத்தாம் அதிபதியும் குரு, அவர் வந்து லக்னத்திலேயே அமர்ந்திருக்கிறாரு. ஏஎல்பி லக்னமான மீனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி இந்த நட்சத்திராதிபதி சனி பகவான் வந்து தன்னோட மூணாம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார். இப்ப இந்த ஜாதகர் வந்து வேலைக்காக வெளிநாட்டுக்கு போறாரு என்பது உறுதியாயிருக்கு. அவரு பதினொன்னுக்கும் பன்னிரண்டுக்கும் அதிபதி சனி பகவானே. அதே மாதிரி இவரோட முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கிரன் வந்து லக்னத்துல அமர்ந்திருக்கிறாரு. சோ இதற்குண்டான முயற்சிகள் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது மாதிரி இந்த ஜாதகருக்கு வந்து வருமானத்துக்கும் ஒன்பதம் ரெண்டும் ஒன்பதுக்கும் ஸ்தானாதிபதி செவ்வாய் வந்து பன்னிரெண்டில் அமர்ந்திருக்கிறார். ரெண்டாம் இடத்துல ராகு வேற. ஸோ இவர் வந்து வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய காலம், வெளிநாட்டிலிருந்து வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலம் இந்த ஜாதகருக்கு அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு பலனாக கூறினோம். அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுபோல் மீண்டும் ஒரு ஆய்வில் சந்திப்போம். நன்றி.